ஸ்ரீகுருப்பியோ நமஹ. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல்வாழ்க்கை சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். 18/1/2023 புதன்கிழமை சுஸ்திஷி சுபகிருத்து வருஷம் உத்தராயணம் ஹேமந்தரதோ மகர மாதம் தை மாதம் 4ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள்புரிகின்றார். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார். தனு ராசியில் புத பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். 17/1/18/1/19/2023 இந்த 3 நாட்களும் மேஷராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம். சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள் பணிகளை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத வேலை பலுக்களை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அரசு சார்ந்த ஊழியர்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய காலகட்டங்களில் ஒரு டிராஃபிக்கில் போய் வர்றதுக்குள்ளே போரும் போரும் ஆறுது. ஆகையினால் நீங்கள் பொது இடங்களில் உங்களது கோப தாபங்களை காட்டாமல் உங்களது சிந்தனைகளை ஆன்மீக ரீதியான சிந்தனைகளோடு மௌனத்தை பின்பற்றும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடக்கின்றார். தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சயனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இரவில் பல பக்த கொடிகள் தூக்கமின்மை காரணமாக தவித்து கொண்டிருக்கிறார்கள். மனதில் பலவிதமான சிந்தனை சிதறல்கள், குடும்ப ரீதியான கவலைகள், ஒரே சமயத்தில் பலவிதமான கவலைகள் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது அறிவாற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகனின் நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை 3 கிரகங்கள் கடக்கின்றன. அஷ்டமஸ்தானத்தை 3 கிரகங்கள் கடக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக சத்தான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான நேரத்திற்கு கொடுக்க வேண்டிய உடற்பயிற்சிகள், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற திட்டம், இவைகள் உங்களுக்கு பிரதானமாக தேவைப்படுகின்றது. சில பக்த கோடிகள் பலவிதமான வேலை பலுக்களை ஒரே சமயத்தில் ஏற்றுக்கொண்டு தவிக்கின்றார்கள். எந்த வேலையை எவ்வாறு செய்வது என்று செய்யாமல் முழிக்கின்றார்கள்.
அதற்கு காரணம் எல்லா வேலைகளையும் நீங்களே செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் சரி, பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் சரி, எந்தெந்த வேலையை யாராரிடத்தில் எவ்வாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவதோடு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது, வண்டி வாகனங்களில் வேகத்தை குறைத்து கொள்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பஞ்சம தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியாக வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. கடந்த காலத்தில் சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்து கொள்வது குறைத்து கொள்வது நல்லது. நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் பெருக போறது. இருந்தாலும் பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானம் உங்களது ராசிக்கு 5-8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றது. நீங்கள் எதிர்கால ரீதியான முடிவுகளை தீர்மானிக்கும் பொழுது மிகவும் சிரமப்படுகிறீர்கள். எந்த பாதையை நோக்கி பயணிப்பது என்று தெரியாமல் இளைஞர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு ரீதியான தடைகளை எவ்வாறு தாண்டுவது என்று சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வெளியில் சொல்ல முடியாமல் பலவிதமான சிரமங்கள் கட்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இறைவன் அனுபவம் என்ற பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையிலும் சரி, உங்களது தொழில் ரீதியாகவும் சரி, அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகின்றது. பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது ஒளிமயமான எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு அருளப்போகின்றான் என்ற தன்னம்பிக்கையோடு கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளை, கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு படிப்படியான தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வந்தாலும் குழந்தைகள் ரீதியான கவலைகள் உங்களை ஆட்டி படைக்கின்றது. சில குடும்பங்களில் குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்கவில்லையே, சில குழந்தைகள் செல்போனை வைத்து கொண்டு நேரத்தை வீண் செய்கின்றார்களே, கால நேரத்தினுடைய அருமை பெருமை தெரியாமல் காலத்தை வீண் செய்கின்றார்களே, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையப்போகின்றதோ என்று பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான கவலைகளில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஜன்னகால ஜாதகத்தை சிந்தித்து அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு நல்ல குருமார்களை நீங்கள் அறிமுகம் செய்து வைப்பது கூட அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் ரீதியான கட்டங்கள் நீங்குவதற்கு நல்ல ஜோதிடர்களை சந்தித்து குழந்தைகளுடைய ஜனகால ஜாதகத்தை சிந்தித்து சரியான தீர்வுகளையும் தேர்வுகளையும் சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். முக்கியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் எதிலும் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய காலகட்டம்.
பொதுவாக இந்த ராசி பலன் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் நம்மளை சரியான வழி நடத்துவதற்கு ஊன்றுகோலாக இருப்பதை ஜோதிட ஆர்வலர்கள் உணர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கின்றார். இந்த காலகட்டங்களில் துலா ராசி சார்ந்த பக்தகுடிகள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், வரவுகளை திட்டமிட வேண்டும், ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். சரியான உணவு பழக்க வழக்கங்கள், சரிவிகித உணவுகள், சரியான உடற்பயிற்சிகள் இவைகளை நீங்கள் திட்டமிட வேண்டிய காலகட்டம். முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. உங்களது முயற்சிகள் தொடர்ச்சியாகும் பொழுது அந்த தொடர்ச்சியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையை சிந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக கிரகங்கள் நமக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகையினால் முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையாமல் தொடர் முயற்சியை முடுக்கிவிடுங்கள். தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். உடல் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பது நல்லது. சதுர்கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் கடக்கின்றன. சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். இந்த மூன்று கிரகங்களும் சுகஸ்தானத்தை கடக்கும் பொழுது கூடுதல் உழைப்பை நீங்கள் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் வேலைகளை நீங்கள் திட்டமிடுவது மிக மிக அவசியம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத சிரமங்களையும் தேவையில்லாத டென்ஷனையும் தவிர்க்க முடியும். சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பித்ருகாரகன் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகள் முயற்சி ரீதியான திட்டங்களை இந்த காலகட்டங்களில் திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசி நாதனின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரும். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கிரகங்களில் பலவிதமான சூக்ஷ்மங்கள் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 8-11 அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது 2வது ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அருமையான கிரக அமைப்பு. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் எடுங்கோ. உங்களது எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகள் பெறுவீர்கள். அந்த பொருளாதார உயர்வுகள் உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் அபரிமிதமான உயர்வை கொடுக்க போகின்றது. ஆகையினால் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டங்களை கூடுதல் வருவாய்க்கு திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பழைய நண்பர்களிடத்திலெல்லாம் ஃபோன் செய்து பேசுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். தன்மையாக பேசி மென்மையாக நடக்கக்கூடிய தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியான இருந்த இடர்பாடுகள் நீங்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. கடுமையாக உழைத்து வந்த உங்களுக்கு ஓய்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பழைய பாக்கிகளெல்லாம் வசூல் ஆகப்போகிறது.
உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கின்றார். இந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து நமது ராசி பலன் நிகழ்ச்சியில நாம் சிந்தித்து வருகின்றோம். தனு ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான். பொதுவாகவே தனுர் ராசியை சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் லாபங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அதே சமயத்தில் சஷ்டம ஸ்தானாதிபதியும் அவரே சம்பந்தம் இல்லாத வகையில் செலவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் செலவுகளை எவ்வாறு திட்டமிட வேண்டும், வரவை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய காலகட்டங்களில் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குறிப்பாக லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கோடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானாதிபதி கடக்கின்றார். தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வி ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது கல்வி ரீதியான செலவுகள், குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான ஒரு பல்க் அமௌண்ட்டை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் அந்த செலவுகள் கூட குழந்தைகளுடைய கல்விக்குத்தானே செய்தோம் என்ற ஒரு திருப்தியை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க கும்பராசி பக்த கோடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. இருந்தாலும் கும்பராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போகிறது. கல்வி ரீதியான பேச்சு ரீதியான தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீனராசி பக்த கோடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த காலகட்டம் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு நல்ல வெற்றிகள் நாடி வரப்போகிறது. மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அரசியல் பிரமுகர்களுக்கு அருமையான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அதே போல அரசு சார்ந்த வெற்றிகள், அரசு சார்ந்த வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. சகோதர சகோதரிகளுடைய உதவிகள், சகோதர சகோதரிகளுடைய உதவிகள், அன்பு பரிமாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.